வெல்கம் டு லேண்டெக் அன்பாக்ஸ் டெக்னாலஜி. நான் உங்கள் சுந்தர எஸ்எஸ்பி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் சர்ச் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு இமேஜ் ஃபைல் அண்ட் ஒரு வீடியோ ஃபைல். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஒரு 3 லைன்ஸில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும், அது நார்மலாக டிசேபிள் ஆகிருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு நான் சொல்கிற பாத்தில் போங்க. வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே தான் நம்ம அங்கே பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இது நம்ம அங்கே பார்த்த இமேஜ் அண்ட் அந்த வீடியோ ரெண்டுமே இதுக்குள்ளே தான் சேவ் ஆயிருக்கு. இதுக்குள்ளே எல்லாமே 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆட்டோ 24 ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலீட் ஆயிரும். உங்களுக்கு இதில் எந்த ஸ்டேட்டஸ் வேணுமோ அதை மட்டும் ஜஸ்ட் மார்க் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஸ்டேட்டஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கேலரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். இது நம்ம அங்கே பார்த்தா அந்த வீடியோ ஃபைல். அண்ட் அந்த இமேஜ் ஃபைல். பட் இதில் என்ன ஒன்றுன்னா, எல்லாமே 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது ஒன்று மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டாக்குமெண்டேஷன் PDF கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.